ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷனில் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதாவது என்னோட பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிற கிச்சன் ஆர்கனைசேஷன் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க, அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே வந்து ஐகார்ட்லையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பேண்ட்ரி எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பேண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட கிச்சனில் ஃப்ரிட்ஜுக்கு அடுத்து ஒரு சின்ன ரூம் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. இதுதான் அது. முதல்ல வந்து நம்ம டோரில் வந்து போயிடலாம். இந்த டோரில் வந்து ஒரு ஹேங்கிங் ஷெல்ஃபு கொடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த அதுக்கு எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, பசங்களோட ஸ்நாக்ஸ்லாம் ஈஸியாக அவங்களே எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கியிருந்தேன். இது ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேஸ்கெட்டோடய வரும். இதில் பாக்ஸில் என்னென்ன வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். இந்த பாக்ஸஸும் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து பிபிஏ ஃப்ரீ தான், பிளாஸ்டிக் பாக்ஸஸ் தான், பட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிபிஏ ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பாக்ஸஸ் எல்லாம் நம்ம குட்டி சாப்பிட்றது, இந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃபும் செகண்ட் ஷெல்ஃபும் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுக்காக அவள் ஹைட்லேயே வச்சுருக்கிறேன். அவளோட குக்கீஸு, சிப்ஸு, ஓரியோ குக்கீஸ், அவளோட அந்த பார், ஓட்ஸ் பார்லாம் வச்சுருப்பாள், மல்டிகிரெயின் பார். அப்புறம் அவளோட வீட்டில் செஞ்ச சாக்லேட் சிப் குக்கி இது. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோ சிப்ஸு, சீட்டோஸ், இது வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேன், அதனால் அவள் ஹைட்டுக்கு கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன் எடுத்து கொடுக்குற மாதிரி. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னர் வச்சுருக்கேன், வெளியில் எங்கேயா போகிறப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்டு போகணுங்கிறதுக்காக இங்கேயே வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து சீரியல் பார் செக்ஷனு. இது கொஞ்சம் இந்த பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து 3 வெரைட்டிஸ் ஆஃப் சீரியல் வச்சுருக்கேன். அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரீம் பிஸ்கெட் மாதிரி ஒன்று. இந்த மேலே வந்து இப்போ சம்மருங்கிறனால பசங்களுக்கு கோனும், அந்த கோனுக்கு மேலே போட்டு சாப்பிட்ற மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸு, அப்புறம் வந்து ஐஸ்கிரீமில் போட்டு சாப்பிட்ற மாதிரியான எம்என்எம், அப்புறம் சாக்லேட் சிப்ஸ், இதெல்லாம் வந்து இங்கேயே வச்சுருக்கிறேன். இங்கே உள்ள நுழைஞ்சவொடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன ஷெல்ஃப் தான். வெங்காயம்லாம், வெங்காயம், உருளைக்கிழங்கு பூண்டு வைக்கிறதுக்கு இது வந்து இங்கே வந்து ஸ்பா ஷெல்ஃபுன்னு சொல்லுவாங்க. ஸ்பா பார்லரில் தான் இது வச்சுருப்பாங்க. இதில் வந்து 4 ரேக் இருக்குது. ஒரு இதில் இந்த பல்லாரி வெங்காயமும் சின்ன வெங்காயமும் வச்சுருக்கேன். பூண்டும் உருளைக்கிழங்கும் ஒரே ஷெல்ஃப்லேயே வச்சுக்குவேன். ஏன்னா உருளைக்கிழங்கு சம்டைம்ஸ் முளைச்சிடுவோம் இல்லையா, இந்த மாதிரி வச்சா முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற ரெண்டு ஷெல்ஃபும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் வச்சுருக்கிறேன். இது வந்து சின்னதாக இருக்கிறனால இந்த கார்னரில் வச்சிட்டோம்னா அது அழகாக இருக்கும், ஓப்பனாகவும் இருக்கும், வீணாகாமல். அதுலேயே அந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்து ஆயில் கேன் வந்து காஸ்கோவில் பெரிய கேனாக தான் வாங்குவோம். இந்த கேன் வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டு திரும்ப இங்கேயே வச்சிடலாம், அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இங்கே இருக்க அந்த ரெண்டு சம்படத்தில் இந்த சம்படம் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி அரிசி வச்சுருக்கிறேன். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா சோனா மசூரி ரைஸ், அதாவது நம்ம ரெகுலராக சாப்பாட்டுக்கு நான் இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் இதுவும் வச்சுருக்கேன். இங்கே இங்கே வந்து 3 டப்பா வச்சுருக்கேன். இந்த 3 டப்பாலையும் என்னென்ன வச்சுருக்கேங்கிறத லிஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி பேட் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்குவேன். அந்த உள்ளே இருக்கிறஷில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி புழுங்கல் அரிசி வச்சுருக்கிறேன். புழுங்கல் அரிசி எப்பயாவது நான் யூஸ் பண்ணுவேன். பொன்னி புழுங்கல் அரிசியும் பொன்னி பச்சை அரிசியும் அதை பேகோடையே இந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் நான். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா மசாலா வெரைட்டிஸ், அதாவது கடைகளில் நம்ம ரெடிமேடாக வாங்கின மசாலா பொடி இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வருவேன் சம்டைம்ஸு. அது இட்லி பொடி கொஞ்சம் அதிகமாக அரைக்கிறது, மசாலா பொடி நான் வீட்டில் செஞ்சது அதிகமாக அரைக்கிறதெல்லாம் இதில் வச்சுருக்கிறேன். இதனால் ஒன்லி மசாலா பொடி வெரைட்டிஸ் தான் இருக்குது. இந்த டப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மளிகை சாமான்கள், அதாவது நம்ம ரீஃபில் பண்ணிவிட்டு சிலது வந்து பேக்கெட் பெருசாக வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த மிச்சம் எல்லாத்தையுமே இந்த டப்பாவில் வச்சுருக்கிறேன். இந்த டப்பாவுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைஸ் ரேக்கு. இங்கே வந்து நம்ம இட்டாலியன் ஃபுட்டு, அமெரிக்கன் ஃபுட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். கிரைண்டர் வந்து ஒன்ஸ் நாங்கள் அரைச்சது தொடச்சிட்டு வந்து இங்கேயே வச்சுடுவேன். ஏன்னா அங்கே ஷெல்ஃபில் வச்சோம்னா க்ளீனிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறக்காக இங்கே வச்சுருக்கேன் நான். இப்போ அடுத்த ஷெல்ஃப்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 சம்படம் வச்சுருக்கேன் இல்லையா. இந்த சம்படம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு. கோதுமை மாவு எடுக்கிறதுக்கு அந்த மெஷரிங் கப் வந்து இதிலே வச்சுக்குவேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து 2 கப் எடுத்தால் எங்கள் வீட்டுக்கு சரியாக இருக்கும், அதுக்காக நான் இந்த கப்பை இங்கேயே வச்சுருப்பேன். இந்த மெஷரிங் கப் பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு இதெல்லாம் எடுக்கிறதுக்காக இங்கேயே ஒரு மெஷரிங் கப் செட்டு வந்து வச்சுருக்கிறேன். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இட்லி ரவைன்னு சொல்லுவாங்க இங்கே. அந்த இட்லி ரவை வந்து கொஞ்சம் பெரிய பேக்காக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக ஆர்டர் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டண்ட்டாக ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த சம்படத்தில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்து மாவு. அதுக்கு பின்னாடி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெட்டு, அதே மாதிரி காலையில் டீ காஃபிக்கு சாப்பிட்ற மாதிரியான ரஸ்க்கு, பிரிட்டானியா பிஸ்கெட்லாம் இந்த செக்ஷனில் இந்த டப்பாக்குள்ளேயே வச்சுருக்கேன்.
ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவையானது, பேக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான சாமான்கள்லாம் இதில் இருக்குது. பிரெட் க்ரம்ஸ்லேயே மூணு வெரைட்டிஸ் வச்சுருக்கேன், அதாவது இட்டாலியன் ஹர்ப் மிக்ஸ் பண்ணது, கார்லிக் ஃப்ளேவரில் உள்ளது, அடுத்து வந்து பிளெயின் பிரெட் க்ரம்ஸு, அதெல்லாம் இதில் இருக்குது. அதில் என்னென்ன சாமான்கள் வச்சுருக்கேங்கிறதையும் இங்கே ஸ்டிக்கி நோட்டில் வச்சுருக்கேன். வெனிலா எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸு, பேக்கிங் சோடா, அப்புறம் பேக்கிங் பவுடரு, ஈஸ்ட்டு, இதெல்லாமே இந்த செக்ஷனில் இருக்குது. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு தேவையான ராகி சேவை, கான் சேவை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்லேயே இப்போ ஒயிட் கலர் சேவை கிடைக்குது இல்லையா ரெடிமேடாக, அதெல்லாம் வாங்கி இதில் வச்சுருக்கிறேன். அடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பேக்கிங்க்கு, அதே மாதிரி வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸுக்கெலாம் செய்கிறதுக்கு கோகோ பவுடரு, அதே மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், குளுக்கோன் டி சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தேன், இந்த ஐட்டம்ஸ்லாம் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதுலேயுமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இதிலேயே எழுதி வச்சுருக்கேன் நான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலியன் ஃபுட்டு செய்கிறதுக்கெலாம் நமக்கு வினிகர் இந்த மாதிரிலாம் தேவைப்படும் இல்லையா, அப்புறம் கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், அது எல்லாமே வந்து இதில் இருக்குது. இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவு, இந்த மாதிரி பெரிய பாட்டில்ஸ்லலாம் மைதா மாவு, கடலை மாவு, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உளுந்த மாவு ரெடிமேடாகவே வாங்கி வச்சுருக்கேன். அந்த உளுந்த மாவு, வெள்ளை சக்கரை வந்து இந்தியாவில் சக்கரை வந்து சில ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம சேனலுக்காக வேணுங்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அதை ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் உள்ளே வச்சுருக்கேன் நான் அதுக்கு. அது மாதிரி பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது. வெள்ளைப்பட்டாணிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிச்சனுக்கு பக்கத்துலேயே சின்ன சின்ன பாட்டில்ஸில் வச்சுருப்பேன், அது போக மிச்சம் தான் இங்கே இருக்கும். இது வந்து கார்ன், பாப்கார்ன் செய்கிறதுக்காக வச்சுருக்கேன், பிளெயின் கார்னு. இந்தியாவிலேருந்து வரப்பே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையான வத்தல் வெரைட்டிஸ் வாங்கிட்டு வருவேன், அதாவது தக்காளி வத்தல் அந்த மாதிரி. அப்புறம் வந்து நம்ம ஊரில் சாப்பிடுவோம் இல்லையா கொழா ஆப்பிளத்துலேயே கலர் கலராக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பசங்களுக்கு எப்பயாவது செஞ்சு கொடுக்குறதுக்காக அதெல்லாம் வாங்கி பின்னாடி ரேக்கில் இருக்குது. இது வந்து மீல் மேக்கரும், அப்புறம் வந்து நம்ம சேமியா, வறுத்த சேமியாவும் இந்த இடத்துல வச்சுருக்கேன் அவ்வளோதான். ஸோ உள்ளே இருக்க சாமான்கள்லாம் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதுங்கிறனால உள்ளேயே வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு இந்த பாதி வரைக்கும் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கரம் மசாலா ஸ்பைசஸ் தான். அது வந்து நிறைய வாங்கிப்போம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக வந்து சின்ன சின்ன பாட்டிலில் வச்சு கிச்சன் பக்கத்தில் வச்சுருக்கேன் அஞ்சாரப்பட்டி மாதிரி. மிச்சல் சாமான்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓமம், இது வந்து பார்த்தீங்கன்னா உடச்ச கோதுமை ரவை இருக்கு இல்லையா அது இங்கே வச்சுருக்கேன். பச்சைக்கப்பூரம், இது வந்து கொள்ளு பருப்பு, கொள்ளு பருப்பும் அங்கே இருக்கிறது போக மிச்சம் தான் இங்கே வச்சுருக்கேன் நான். அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா உருட்டு உளுத்தம் பருப்பு வச்சுருக்கேன் பெரிய டப்பாவில். அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க இந்த ஊரில், ஸ்டிக்கி ரைஸ்னு நம்ம ஏஷியன் ஷாப்பில் கிடைக்கும், அது சில ஸ்வீட்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஸ்டிக்கி ரைஸு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அதே மாதிரி ஏஷியன் சில்லி, தாய் சில்லின்னு சின்னதாக கடைகளில் கிடைக்கும், அதோட அந்த காஞ்சது தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு, கார்லிக் சில்லி சிக்கன் அந்த மாதிரி செய்கிறதுக்கு மட்டும் அந்த சில்லிஸ் யூஸ் பண்ணுவேன். இது வந்து காஷ்மீரி மிளகா. அதுக்கு பக்கத்தில் இருக்க சம்படத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிக்சர் செய்கிறதுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கும் இல்லையா, பிளெயின் கார்ன்ஃப்ளேக்ஸு, அது வந்து இங்கே வச்சுருக்கேன். இது வந்து கசகசா. இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஊர்லேருந்து வாங்கிட்டு வர்றது, பல்காகவே வாங்கிட்டு வருவேன். சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், அப்புறம் வந்து மிளகா வத்தலும் இது ரெண்டு பாக்ஸில் வச்சுருக்கேன். இது வந்து ப்ரௌன் சுகரு, பின்னாடி இருக்கிறது கொத்தர வத்தல். இந்த சின்ன டப்பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா விரலி மஞ்சள் ட்ரையாக இருக்கிறது, அப்புறம் வந்து கருப்பு உலர் திராட்சை. சில டைம் வந்து மஞ்சள் கலர் யூஸ் பண்ணுவேன், சில ஸ்வீட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் யூஸ் பண்ணுவேன், அதனால் இங்கே வச்சுருக்கேன். பின்னாடி வந்து வெள்ளை எள்ளு கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டேன், அதனால் ஒரு டப்பாவில் போட்டு பின்னாடி வச்சுருக்கேன். அடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் பின்னாடி வந்து வெள்ளைச்சோளம் வச்சுருக்கிறேன், கேஷ்யூ நட்ஸு, அடுத்து வந்து வேர்க்கடலை, இது வந்து வறுக்காத வேர்க்கடலை. இந்த நாலு டப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெள்ளை கலர் இடியாப்பம், அதாவது ஒயிட் ரைஸில் செய்கிற இடியாப்பம் மாவு, புட்டுப்பொடி, இது வந்து சிகப்பு அரிசி புட்டுப்பொடி, பின்னாடி இருக்கிறது சிகப்பு அரிசியிலேயே வந்து இடியாப்ப பொடி, ராகியிலேயே புட்டு மாவு, அப்புறம் ராகியிலேயே இடியாப்ப மாவு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு அரிசி, மட்டா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்பயாவது யூஸ் பண்ணுவேங்கிறக்காக இந்த டப்பாவில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி. இப்போ இதுலேருந்து அடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் நம்ம மில்லட் வெரைட்டிஸ்லாம் சின்ன பாட்டில்ஸில் போட்டு வச்சுருக்கேன், அதாவது சம்பா கோதுமை, முழு கேழ்வரகு, வரகு, தனை, குதிரவாளி, பனிவரகு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன், அதனால் அது மட்டும் பின்னாடி நிறையா வச்சுருக்கேன். இது இந்த மூணு டப்பா பார்த்தீங்கன்னா சிகப்பு அவல், வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கேன், ஏன்னா வந்து வீட்டில் கொஞ்சம் வெந்தயக்கீரை வாரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக நாங்களே முளைக்க விடுறதுனால நிறையா வாங்கி இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு சக்கரை. அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கேன் சுகர்னு ஆர்கானிக்கில் வாங்குவேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன்.
இது வந்து நம்ம மண்டை வெல்லம். மண்டை வெல்லமும் நிறைய வாங்குறதுனால இதுலயே வச்சிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் கலர் நல்லா டார்க்காக கிடைச்சிது அப்படின்னா வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாவு பச்சரிசி. மாவு பச்சரிசி வேற, பொன்னி பச்சரிசி வேற. அதாவது இட்லி அரிசி மாதிரியே இருக்கும், அது வந்து பச்சரிசி, அவிக்காத அரிசி. நம்ம பலகாரம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறனால முன்னாடி ஊர்ல இருந்து அனுப்பி விடுவாங்க, பட் இப்பெல்லாம் இங்கேயே கிடைக்குது, அதுதான் இந்த அரிசி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி சொல்லுவாங்க இல்லையா, அது இங்க வச்சிருக்கேன். இங்க வந்து அவல், இது வந்து பாத்தீங்கன்னா பாசுமதி அரிசி. நான் சொன்ன மாதிரி வரகு அதிகமாக யூஸ் பண்ணுவேன், பனி வரகுங்கிறனால இங்கே பெரிய டப்பாவில் வச்சுருக்கிறேன். இது மேலே ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, முழு உளுந்து வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பனம் கல்கண்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஊர்லேருந்து அனுப்பி விடுவாங்க நிறையா, அந்த டப்பா வந்து இங்கே வச்சுருக்கேன். இது வந்து மல்லி காஃபி அந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடகம். தாளிப்பு வடகத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பட்டை பெரிய பாக்கெட்டை வாங்கிட்டு வருவேன், அதனால் அதை பின்னாடி வச்சுட்டேன். முழு கொத்தமல்லி இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர், ஒயிட் கார்ன்ஃப்ளவரு, கஸ்டர்ட் பவுடரு. அதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அகர் அகர் யூஸ். பின்னாடி வந்து ட்ரை ஜாக் ஃப்ரூட்டு, அதாவது காஞ்ச பலாப்பழம் வந்து நம்ம பாயசம் செய்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும், அது வந்து இங்கே வச்சுருக்கேன் நான். இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா வெரைட்டிஸு, மூணு சைஸில் வாங்கி வச்சுருக்கேன் இது. அப்படியே இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டப்பா வச்சுருக்கேன். இதில் வந்து ஓட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து சீரக சம்பா அரிசி நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த பாட்டில் போ வைக்கிறது போக மிச்சத்தை இதில் வச்சுருக்கேன் நான். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு ஏலக்காய், அதாவது ஏலக்காயிலே கருப்பு கலர் வந்து நான் பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவேன், அதுக்காக இதை வந்து இங்கே டப்பாவில் வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் வெரைட்டிஸு, சாரப்பருப்பு, அடுத்து வந்து நம்ம வெள்ளரி விதை, வால்நட்ஸு, அப்புறம் பாதாம், பிஸ்தா, அப்புறம் மஞ்சள் கலரில் உலர் திராட்சை, இதெல்லாம் இங்கே இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் நிறைய வாங்கிட்டு வருவேன்னு சொன்னேன் இல்லை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சுக்கிறது. மிச்ச கேனில் ஊற்றுறது போக மிச்சத்தெல்லாம் இங்கே வச்சுருக்கிறது, அதே மாதிரி நல்லெண்ணெய் அதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகா, வரமிளகா வந்து இந்த ஜாடியில் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை கோகோனட்டு, ஆடு சோம்பு இனிப்பு சாப்பிடுவோம் இல்லையா, நான்வெஜ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா அது வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பன்னீரில் ட்ரையாக வச்சுருக்கிறது கல்கண்டு, அதுதான் பின்னாடி இருக்கிறது. அப்புறம் அந்த உப்பு இதெல்லாம் வந்து பல்காக வாங்கிட்டு வர்றது நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷெல்ஃபுக்கு பின்னாடி வச்சுக்கிறது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு பேஸ்கெட் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பேஸ்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொரி, பாப்பா வந்து பட்டர் பாப்கார்ன் சாப்பிடுவா அந்த பேக்கெட்டு, அப்புறம் கார்ன் சிப்ஸ்ன்னு சொல்லி ஒன்று சாப்பிடுவா, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்களோட சீரியல் வந்து இங்கே ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறனால மிச்சத்தெல்லாம் இதில் தூக்கி வச்சுருக்கேன், பேன் கேக் மிக்ஸ் இதெல்லாம் இதில் இருக்குது. இந்த இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்ல வேண்டியது, இது வந்து ஹெர்பல் ஆயிலுக்கு நான் இந்தியாவிலேருந்து நிறைய வந்து வாங்கிட்டு வருவேன், அதாவது நம்ம மெஹந்தி பவுடரு அதே மாதிரி மற்ற பவுடர்ஸ்லாம் ஹெர்பல் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் இதில் இருக்குது. அது இல்லாமல் வல்லாரப்பொடி, தூதுவளைப்பொடி, கஸ்தூரி மஞ்சள் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவேன், அதெல்லாம் இதில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ரூட் கம்மிஸ்ன்னு சொல்லுவாங்க, பாப்பாவுக்கு ரொம்ப ரெகுலராக கொடுக்கறது இல்லை, அதனால தான் அவளுக்கு எடுக்கிற மாதிரி ஹேண்டியாக வைக்கல, எப்பயாவது கொடுத்தா ஹாப்பியாகுங்கிறதுக்காக அது மேலே வச்சு தேவையானப்போ எடுத்து கொடுத்துக்குவேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோக்கு அந்த மாதிரி சோடா வெரைட்டிஸ்லாம் மேலே வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான பருப்பு பயறு வெரைட்டிஸு அதே மாதிரி மசாலா பொடி வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபில் தான் வச்சுருக்கேன். பொடி வெரைட்டிஸ்லாம் கீழே இருக்குது. அதே மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ரவை, பொட்டுக்கடலை, பருப்பெல்லாம் இங்கே இருக்குது, அதுக்கு மேலே பயிறு வெரைட்டிஸ் எல்லாமே மேலே இருக்குது. இதோட வந்து என்னோடய பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் அதாவது என்னோட மளிகை பொருட்கள் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த இதில் உங்களுக்கு எந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.